அன்புள்ள அம்மாவுக்கு ரகு எழுதியது. நலம், நலமறிய ஆவல். வீடு பார்த்ததும் உங்களை அழைத்து வரலாம் என்று எண்ணியிருந்தேன். இப்போது வீடு மட்டுமல்ல, வீட்டுக்கு வர வேண்டிய மருமகளையும் தேர்ந்தெடுத்து விட்டேன். வந்து பாரும்மா, எனக்கு தகுந்த மனைவி மட்டுமல்ல, உங்களுக்கு ஏத்த மருமகளும் கூட. தங்கச்சி கொடுத்து கல்யாணம் பண்ண போறானா? எப்படி பண்றான் பாக்குறேன். என்ன என்ன தங்க பாக்குறது? தேதி எண்ணிக்கைன்னு தெரிஞ்சுக்கீங்க, சாப்பிட போலாம். சும்மா இருடா. என்ன இருந்தாலும் நம்ம காளி இப்படி செய்வான்னு நான் நினைக்கல. அவன் கடக்குறான் காளி, அவன் வாத்தியார் கோபியே நம்ம கைக்குள்ள வரப்போறான் பாரு. அதத்தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க சொல்லி விட்டீங்க. நீங்க இருங்க, நான் சொல்றேன். அதாவது காளி தங்கச்சி விஷயமா? அவனுக்கு இவனுக்கு ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டமே. அந்த தகராறு தான் நம்ம தகராறுக்கு யூஸ் பண்ண போறேன். ஈஜி, இனிமே என்ன யாருமே நம்பி இருக்க வேண்டாம். போங்க, அவங்க வழி அவங்க பாத்துங்க. என்னை எதுக்காகவும் தொந்தர செய்யாதீங்க, என் மனசே சரியில்லை. என்னங்க இது? அந்த காளி ஏதோ சொல்லிட்டாம்னு இப்படி அதையே நினைச்சுக்கிட்டு விடாப்பிடியா கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்களே, விட்டு தள்ளிட்டு போகாம ஏன் எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி சித்தவதை செய்றீங்க? போங்க போங்க இங்க இருந்து. என்னங்க இப்படி திரும்பி பாருங்க, நீங்க எரிஞ்ச மாலை எங்க போய் விழுந்தது? இதுதானுங்க கடவுளா பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம். மஞ்சு, நீ எப்ப இங்க வந்த? இப்பதான் வந்த. ஏ கோமா இருக்கீங்க? ஓ, இத்தனை நாள் நான் வரலன்னு தானே? அன்னைக்கு நீங்க மட்டும் போச்சு என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க. மஞ்சு, பரவாயில்ல, இப்ப அதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம். அது இல்ல மஞ்சு, அது எதுன்னு எனக்கும் தெரியும். தெரியாத நம்ம காதலிச்சுட்டோமே, கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு கௌரவமா குடும்பத்தை நடத்தணுமேங்கிற கவலைதானே? அது இல்ல மஞ்சு, போயும் போயும் இந்த திருடனுக்கா உன் மனசு இடம் கொடுக்கணும். வேணாம் மஞ்சு, வேணாம். இப்படி எல்லாம் சொல்லி என்ன சோதிக்கிறீங்களா? நான் ஒண்ணு தோல்வி அடைய மாட்டேன். மறுபடி பச்சைமலையில நாட்டியம் நீங்க கண்டிப்பா வரணும். வர்றேன்னு சொல்லுங்க. சரி மஞ்சு. வர்றேன்னு சொல்லிட்டு அங்க நீங்க வரல, சொல்லாம நான் இங்க வந்துடுவேன். இந்தாங்க. வேணாம் மஞ்சு, நீயே வச்சு. இது நான் கொடுத்த மாலை, வேற மாலையை பத்து பேர் எதிரில போடுங்க, சந்தோஷமா ஏத்திக்கிறேன். இந்தாங்க. மாலையும் உங்க மனசும் படுற பாட்டுக்கு என்னைக்கு தான் ஒரு நல்ல முடிவு ஏற்பட போகுதோ. மாயாண்டி, ஏங்க கூத்துக்கு போக போறீங்களா? இல்ல, நான் எங்கேயுமே போகல. அதுக்காக இல்லைங்க, நாதன் உங்களை பச்சைமலைக்கு வர சொன்னாரே, அதை ஞாபகப்படுத்தினேன். எனக்கு தெரியும், காளி உனக்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு வர்ற கோபத்தை அப்படியே இருக்கட்டும் விட்டேன். உன் நிலையில இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யார்? இவனுக்கு என்ன யோசிச்சுட்டேன்? இவன் ஒரு ஊட கட்டிக்கிட்டு ஊரோட இருந்துட்டா பெரிய மனுஷனா? நீ மட்டும் ஹூன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் உன் மேல ஒரு ஊடு எழுதி வைக்கிறேன். ஊடு மட்டும் இருந்தா போதுமா? சோத்துக்கு என்ன செய்வேன்? நாலு காணி நலம் உன் மேலேயே வைக்கிறேன். நீ நாலு பேர் போல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டே. இவ்வளவு நேரம் நான் பேசுறது எனக்காக பேசுறேன்னு நினைக்காத. நீயே சொன்ன, என்ன பார்த்த உன்ன உனக்கு ஒரு பாசம் பிறக்குதுன்னு. அதே மாதிரிதான் உன்னை பார்த்த உடனே எனக்கும் பிறக்குது பாசம். அவ்வளவுதான், இத நான் சொல்றேன்னு நீ நினைக்காத. எங்க அப்ப பெருமாள் சொல்றான், அவ்வளவுதான். இந்த ஆபீசர் கிட்ட இருக்கிற 10,000 ரூபாய் காசு எனக்கு பெருசு இல்ல. என்கிட்ட இருக்கிற சொத்து எக்கச்சக்கம். அந்த 10,000 ரூபாய் தூசுக்கு சமானம். இந்த தூணு விலை பெறாது. இருந்தாலும் ஒரு வைராக்கியம். நீங்க இருங்க, நான் சொல்றேன். தம்பி மாத்திரம் அந்த 10,000 தட்டி நம்ம கையில கொடுத்துருச்சு. ஈஜி, தம்பி அவமானப்படுத்தின அந்த காளி காளி, அவன் தங்கச்சி காலி, நமக்கு எமனா வந்த அந்த ஆபீசரும் காலி. ஆக ஒரே கல்ல ஏகப்பட்ட மாங்க. அதைத்தான் நான் சொல்லலாம் நினைச்சா நீங்க சொல்லி விட்டீங்க. காடா பெருமாளே, ஏன் நச்சு நச்சுன்னு உயிரை வாங்குற? இப்ப தம்பி என்ன மாட்டேன்னு நான் சொல்லிடுச்சு. ஏன் தம்பி யோசிக்கிற? உடனே புறப்படு, உன் தொழிலுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு வகை செய்யற. இதுதான் கடைசி, புறப்படு. இன்னைக்கு காளி வீட்டுல நிச்சயதார்த்தம். கொஞ்சம் பேர் அங்க வந்திருப்பாங்க, அது ஒரு அடுத்த கிராமத்துல வேற கூத்து. எல்லா பசங்களும் ஊட்ட பூட்டிட்டு போயிருப்பானுங்க. புறப்படு. நீயும் ஊடு வாசலோட நாலு பேர் மாதிரி அந்த காளிக்கு எதிர்க்கா சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும்.
கலை பெருசில்லை.
காதலித்தவர் வராம ஆட மாட்டேன். நீ அவ சொல்லிடு போ.